உலகத்தோட சாதனை அப்படின்னா என்ன? சாதனை அப்படின்னு சொன்னீங்க, அப்போ உலகின் சாதனைனா என்ன? உலகின் சாதனைன்னா நம்ம இப்போ சொன்னதுதான், இப்போ வந்து செயற்கை விஞ்ஞானம் வந்து இந்த மாதிரி சாதிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் சாதனைன்னு தப்பாக போயிட்டு இருக்கிறோம். அதில் வந்து உலகின் சாதனைன்னா உலகில் உள்ள மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்போ வந்து சோமாலியாவில் இப்படி இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு இதுகளை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறது? அதனால் நமக்கு வந்து கடவுள் மேலே ஒரு சந்தேகம் வருது. என்ன இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் இருக்கிறாங்க, இவ்வளோங்க ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தாச்சுன்னா அவன் சொகுசாக இருக்கிறான், கோடி கோடியாக ஒரு நாள் சாப்பாட்டுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ரூபா கூட இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்குது. இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் நம்ம வந்து எப்படி சாதனைன்னு சொல்கிறது? இப்போ நம்ம வந்து பொதுவாக சொல்லக்கூடியது வந்து அமெரிக்கா செஞ்சாங்க, இங்கிலாந்து செஞ்சாங்கங்கிறது. இப்போ அவங்களும் வந்து அதிகப்படியான காசு இருக்குது, இல்லை அவங்கள்ட்ட ஏதோ சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சோமாலியா மற்றபடியான சில நாடுகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உதவி செய்யலாம். இப்போ சாதனை அப்படின்னு சொல்லி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்காவில் கூட 1000 பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் பிரச்சனையே தீர்க்க முடியல, நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், அதை ஒரு சாதனைன்னு சொல்கிறோம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஸ்பேஸுக்கு போகிறதும் ஒரு சாதனை தான் இல்லையா? இப்போ இந்த மாதிரி நிறைய சாதனைகள் இருக்குது. ஆனால் தன்னிறைவோட ஒரு மக்கள் வந்து சந்தோஷமாக எல்லாருமே அவங்கவுங்க நிலையில் இருந்து நல்லா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சாதனை தான். அதுதான் சாதனையே தவிர மற்றபடி நம்ம வந்து என்ன செஞ்சாலும், இப்போ வந்து ஒரு முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு விஷயம் செய்கிறோம் அதில் வந்து 9 தீமையும் 1 நன்மையும் கிடைக்குன்னா கண்டிப்பாக நம்ம அதை செய்யக்கூடாது. இப்போ என்னென்னா 9 தீமை செஞ்சு வச்சுக்கிட்டு அதை சாதனை சாதனைன்னு சொல்கிறோம், அதை எழுதுறதுக்காக வேறு நிறைய நேரம் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அதிலே வந்து எழுதுறது டிஜிட்டலெல்லாம் வந்திருக்கு. அதாவது நம்ம வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி டிஜிட்டலாக அதாங்க போயிடுது, படிக்கக்கூட முடியல. இப்போ ஒரு போர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்லெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடி என்ன, ஒரு போர்டை தூக்கி போடுவாங்க, நம்ம அழகாக படிச்சுக்கலாம், அது பெர்மனெண்ட்டாக அப்படியே இருக்கும், நம்ம எவ்வளோ தூரம் என்னாலும் நம்ம நின்று படிச்சுக்கலாம். இப்போனா அது இப்படி போகுதான். இன்னொன்று வந்து அதையும் ஒரு சாதனைன்னு சொல்கிறாங்க, அந்த டிஜிட்டலில் வரக்கூடிய அந்த லைட்டு கண்ணுக்கு ரொம்ப கெடுதல், அதனால் கண் வந்து கெட்டு போகிறதுக்கும் கண்ணாடி தேவைப்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சாதனைன்னு சொல்கிறது? சின்ன பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடியே சின்ன பிள்ளைங்களுக்கு போடுறாங்க. அதுக்கே நம்ம சின்ன சின்ன கடைகளெல்லாம் பார்த்தா கலர் கலராக கண்ணாடி கொடுக்குறாங்க. பிள்ளைகளே கேட்குறது எனக்கு சிவப்பு தான் வேணும், மஞ்சள் தான் வேணும் அப்படின்னு. அப்பா அம்மா அதை வாங்கி கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா 15-20 வயசு தாண்டியாச்சுன்னா நிஜமாகவே ஒரு கண்ணாடி போடக்கூடிய லெவலில் போகுது. இதுவும் ஒரு சாதனை தான். இந்த மாதிரி சாதனைகளை நம்ம அடுக்கணும்னா நிறைய போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் சாதனை, உலக சாதனை ஒரு வகையில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதம். இந்த முதல்ல நம்ம பார்த்தோம், 4 விதத்தில் இந்த உலகம் இந்த பூமியில் உள்ள மக்கள் இருக்காங்க. அதில் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நின்று அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு. இப்போ நம்ம ஒரு நாடு அப்படின்னு சொல்லும்போது இந்தியா வந்து ஒரு நாடு. இப்போ இந்த நாட்டுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்குது, அந்த வளர்ச்சி தான் நம்முடைய வந்து என்ன செய்யும், சாதனையை வந்து பெருக்கும். இப்போ பக்கத்து நாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அவங்க கண்ட்ரோல் கிடையாது, நம்ம காசு அங்கே போனால் அது செல்லாது. இந்த மாதிரி இருக்குது. அப்போ நமக்குள்ளே ஒரு டீம் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி, ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்து 5 பேர் இருக்காங்களோ சரி 8 பேர் இருக்காங்களோ எல்லோரும் சேர்ந்து ஒரே இதாக செஞ்சாங்கன்னா அந்த குடும்பம் வந்து வளரும், ஒரு சாதனை படைக்கிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இந்த உலகம் இல்லை இந்த நாடு எதுனாலும் சரி, இப்போ பல நாடுகள் சேர்ந்து தான் இந்த இந்த பூமி வருதா. இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டில் வந்து அதிகப்படியாக பொல்யூஷன் கிரியேட் பண்ணி நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சு இது பண்ணுறாங்கன்னா அந்த காற்று எங்கேயும் வருது. இப்போ நம்ம இந்த முதல்ல பார்த்தோம், மலேசியா காடுகளை வந்து அழிக்கிறதுனால தான் அந்த காற்றுடைய வேகம் மாறி தான் வந்து நமக்கு இங்கே வந்து புயலெல்லாம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன் நமக்கு என்ன, நம்ம வரும்போது பார்த்துக்கலாம் எங்கிற அந்த சுயநலங்கள் அதிகம் இருக்குது. இந்த சுயநலங்களை எல்லாம் மாற்றி நம்ம வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து ஒரு சாதனை படைக்கிறது பர்மனண்ட்டாக நமக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்கும். இப்போ ஒரு நோய் வந்தால் கூட உடனே இன்னைக்கு தீரணும்னு நினச்சி உடனே வலி தீந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போகிறாங்க, அது வந்து ஒரு தீமை. ஒரு இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொன்னால் இப்போ 1 மாதம் ஆகும் ஒரு முதுகுவலி தீரணும்னா அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சிறுமையாயிடுச்சு. எப்போவுமே ஒரு பர்மனண்ட்டாக நல்லா வாழ்கிறோன்னா அது வந்து சாதனை. இயற்கை மருத்துவத்தோட இன்றைய நிலை எப்படி இருக்கு? இல்லை எல்லா துறைகளும், அதாவது நல்ல துறைகள் எதெல்லாம் உண்டோ எல்லாமே நாசம் ஆகிடுச்சு. அப்படி நம்ம இயற்கை மருத்துவமும் நாசமாக தான் இருக்குது. இனி தான் மக்கள் வந்து இந்த துறை நல்லது அந்த துறை நல்லதுங்கிறது இல்லாமல் நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே எல்லா துறைகளையுமே நல்லதாக கொண்டு வரணும்.
அப்படி வரும்போது இயற்கை மருத்துவம் இயற்கை துறையெல்லாம் வந்து நல்லா வரும். ஏன்னா இயற்கைன்னு சொல்லும்போது நமக்கு வந்து உணவும் அதை சேர்ந்து தானே வருது. அப்படி வரும்போது நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் இயற்கையிலே இருக்குது. அந்த இயற்கை துறை இன்றைக்கி கெட்டிருக்கு. இயற்கையாக கிடைக்கும் நம்ம முதல்ல பார்த்தோம், இயற்கையாக எல்லாம் வந்து இயற்கைன்னு சொல்லி கொடுக்கக்கூடியது செயற்கை தான் இன்றைக்கி கிடைக்கக்கூடியதில் அதிகம். அப்படி வரும்போது நமக்கு வந்து இயற்கை வந்து ஒரு நல்ல இதுக்கு இல்லை. ஏன்னா அதுவே ஒரு என்ன ஒரு ஆக்சிஜன் கொடுத்து ஐசி யூனிட்டில் இப்போ இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஆனால் எதுவுமே சாகலை, அதுதான் நமக்குள்ள ஒரு முக்கியமான இது. எல்லாம் இயற்கையும் செத்து போச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து உயிர் வாழ முடியாது. ஆனால் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குங்கிறது மட்டும் உண்மை. ஆனால் இப்போ நம்ம வந்து திருந்திட்டோம்னா இயற்கை வந்து தானாக கூட அது வந்து செயல்படும். ஏன்னா நம்ம தான் அதை வந்து ரொம்ப கெடுத்துட்ருக்குறோம். அதை நம்ம விட்டுட்டோம்னாலே அது தானாகவே சரியாயிடும். ஏன்னா இயற்கைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் இயற்கை வந்து கண்டிப்பாக ஒரு வாழணும். இயற்கை வாழ்ந்தால் மட்டும்தான் இயற்கையில் உள்ள அந்த உயிரினங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இப்போவுமே நிறைய உயிரினங்கள் அழிஞ்சாச்சு, அதாவது நிறைய பறவைகள் விலங்கினங்கள் எல்லாம் அழிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம், அதுக்காக நம்ம வந்து ஒரு சிட்டுக்குருவியை நாசப்படுத்துகிறோம்னு சொன்னால் அது நல்லது இல்லைல்ல. இதெல்லாம் வந்து ஒரு சுயநலத்தின் உச்சம். இன்னொன்று நமக்கு எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இருந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் கூட தேவையில்லை. டிரான்ஸ்போர்ட் தேவையில்லைன்னா நமக்கு செல்ஃபோனும் தேவையில்லை. இப்போ இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும்போது தான் கம்யூனிகேஷன் தேவைப்படுது. இப்போது நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதும் சரி, இந்த மாதிரியான செல்ஃபோன் பயன்படுத்துகிறதும் சரி, செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் எல்லாம் வந்து ரொம்ப நோய்களை வரும்லாம் சொல்கிறாங்க. இனி எப்போ அது சொல்லுவாங்கன்னு சொன்னால் எது ஒன்று கண்டுபிடிச்சாலும் அதை பற்றி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து போகிறது தான் என்ன செஞ்சதுனால என்ன தீமை வந்துச்சு. இப்போ கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டாங்க ஃபஸ்ட்டு. என்ன ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த கூலிங் கிளாஸ்னெல்லாம் சொல்லி கருப்பாக ஒரு கண்ணாடியெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் போட்டால் ரொம்ப பெருமைன்னு நினச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா அந்த கண்ணாடி போட்டால் ரொம்ப கெடுதல் வரும்னு சொல்லி கூட ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு. இது ஏதோ ஒன்று செய்கிறாங்க, கொஞ்ச நாள் கழித்து தீமைன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து இயற்கையே நம்ம அப்படியே விட்டால் போதும், இயற்கையை நமக்கு எதெல்லாம் தரணுமோ தரும், இயற்கையும் தன்னை என்ன செய்யும் புதுப்பிச்சுக்கும் இயற்கையும். இன்னைக்கு மண்ணின் மகிமை நிகழ்ச்சியில் இயற்கையை புதுப்பிச்சுக்கிறத பற்றி ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் எல்லாம் ரொம்ப சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நன்றி. இன்னைக்கு மண்ணின் மகிமை நிகழ்ச்சி மூலமாக நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். மற்றும் ஒரு மண்ணின் மகிமை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா ஹரிநாத். நன்றி, வணக்கம்.